Know when the whistle go. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1v4 ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சும்மா வேறு லெவலில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் நிறுத்தாமல் பாருங்கள், லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த ஓட்டை வீட்டெலாம் இறங்கியிருக்கும். சும்மா தரமான சம்பவம் இருக்கும்னு பார்த்தா, இந்த வீட்டை ஒருத்தன் இறங்கலை, எப்பவும் ரெண்டு மூணு ஸ்குவாட் இங்கே இறங்குவாங்க. அதை நம்பி தான் இங்கே இறங்கினேன். ஸோ அதனால தான் ஸ்பீட் பண்ணி விட்டேன், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ பாருங்கள், பேராஃபில் கிடச்சிருக்கு. பேராஃபிலுக்கு ஸ்கோப்பை தூக்கிட்டானுங்க. அதுதான் அப்டேட்டில் ஒரு பெரிய கோளாறு. நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்கோப் இருந்துச்சுன்னா இன்னும் தரமாக இருந்திருக்கும். பெரிய தப்புன்ட்டானுங்க. ஆனால் நமக்கு எக்ஸாமிட் கிடச்சிருச்சு, அது போதும். இப்போ பாருங்கள், இங்கே இனிமே வரமாட்டான். இது கெய்த்தாப்பில் ஒரு வீடு இருக்கும் தெரியுமா, டபுள் டோர் வீடு. அது அதுக்கிட்ட தான் ஒரு இனிமே மாட்டுவான் பாருங்கள். சும்மா வேறு லெவலில் சம்பவம் நடக்கும். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். சும்மா கெத்தாக இருக்கும் பாருங்க. இப்போ இந்த வீட்டில் ஆள் இருக்க நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே நிற்பேன் அசையாமல். கடைசியில் பார்த்தா இருக்க மாட்டான் அந்த வீட்டில். எப்போவுமே இந்த ரெண்டு வீட்லேயும் பயங்கர போட்டி நடக்கும். இந்த மேட்சுகளில் என்னென்னு தெரியல, ஒருத்தன் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இனிமே பார்த்துருவேன். ஆனால் என்ன, டேமேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும், சுத்தமாக கில்லே எடுக்க முடியாது. இப்போ போக போக தான் மாட்டுவான். சும்மா வேறு லெவலில் பண்ணி விட்ருவோம். பாருங்கள், டேமேஜ் எடுத்தாச்சா. இப்போ மறுபடியும் பார்ப்பேன், பார்த்தா இருக்கவே மாட்டான். சரி, வெளியே போய் பார்த்தா ஓடுவான். சரி, அடிப்பேன், ஹெட்டு விடுவோம். பார்த்தா அப்பயும் சாக மாட்டான். என்னன்னு தெரியல, பக்கா இல்லை வேறு எதுமான்னு தெரியல. சரி, உங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ஒரு விஷயம் நடக்கும் பாருங்கள். இப்போ எஸ்எம்ஜி எடுத்து அடிப்பேன், அப்பயே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாவான். ஒரு ஹெட் விழுந்து அப்புறம் தான் சாவானே, என்னன்னு தெரியல. கடைசியில் அவன் அங்கே பாருங்கள், எவ்வளோ டேமேஜ் எடுத்துகிறான் பாருங்கள். சரி, என்ன கண்ணு பார்க்கலான்னு போனால், தலைமை எம்பி கோட் அடிச்சிருப்பான். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இது மாதிரி எளிமையை கொண்டிங்கன்னா வெளியே உட்காந்து மெடிக்கிட்டு போட்டுறாதீங்க. அப்புறம் வேறு யாராவது ஒருத்தன் பார்த்து டக்குன்னு ஓசியில் எடுத்துகிட்டு போயிடுவான் அவங்கள. ஸோ வந்து டக்குன்னு உள்ளே போயிருங்க. ஸோ என்னடா இங்கே வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா அங்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கியே அப்படின்னு பார்க்குறீங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ஓடுறேன்னா பாருங்கள், டக்குன்னு அங்கே போயிருவேன் வேறு ஒரு இடத்துக்கு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இடையில ஃபுல்லாக சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு இனிமையும் காண ஒரு ஒரு வீடாக தேர்னேன். நம்ம நேரமாக என்னன்னு தெரில. ஸோ சரி, ஆனால் இந்த பாக்ஸ் இருக்கிறது இந்த ரேங்க்டு மேட்சில் செம ஹெல்ப்பாக இருக்குது. சும்மா வேறு லெவலில் உதவுது. இப்போ பாருங்கள், இங்கே ஊற்றே மாட்டுவான். சும்மா மண்டையிலே வாங்குவான் பாருங்கள் அடி. இதுக்கு மேலே தான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும் மேட்ச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எடுத்தாச்சு, ரெண்டாவது கிலோ வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சும்மா கெத்தாக இருக்கும். ஸோ இந்த ஷூட் வந்து எல்லோரும் க்ளைம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் நேற்று. ஆனால் நேற்று நான் லைன் பண்ணாதனால எடுக்கலை. ஸோ இன்றைக்கி தான் எடுத்தேன், அதான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே கைஸ், பாருங்கள் இது மாதிரி சுற்றி வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளே போக பாருங்கள். ஏன்னா அவனோட டீம்மேட் இது 1v4னால டீம்மேட் எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு கொன்ன இடத்துக்கு வேகமாக வந்துடுவான் காப்பாற்றுறதுக்காக. ஸோ வந்து இது மாதிரி சுற்றி வர்றது அந்த மாதிரியே பாருங்கள். எப்போவுமே நேருக்கு நேராக ஏற பார்க்காதீங்க. ஸோ இந்த க்ரோஸாவோட ஸ்கின் வந்து வேற லெவல் ஸ்கின்னு. ஸோ அதனால தான் நல்லா பயங்கரமாக டேமேஜ் எடுக்கும் பாருங்கள். இப்போ இங்கே ஒன்று நடக்கும் பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு செகண்ட் விட்டுருந்தால் என்னையை போட்டிருப்பான் அவன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வேறு லெவலில் ஓடி நான் ஒருத்தேன் நான் பார்த்துட்டேன். அதனால் ஸ்கோப் இன் ஸ்கோப் எடுத்தால் இந்த பாருங்கள் காட்டிச்சு. இப்போ அடிமை பாருங்கள் ஹெட்டு, அவ்வளோதான். ஆனால் க்ளோவால் தான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படியே வச்சுருந்துருக்கலாம் சுடாமல். நான் தான் ஆர்வத்தில் டக்குன்னு சுட்டு ஆக நம்ம கொண்டுருவானு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே மட்டுமே எவ்வளோ கீழே எடுப்பேன் பாருங்கள். இப்போ அடுத்தடுத்து எல்லாம் வருவானுங்க. அலைவு வேறு பத்துக்கு வந்துருச்சு, டக்கு டக்குனு அலைவு குறைஞ்சிருச்சு. ஆனால் ரெண்டே பேர் தான் கொண்டிருக்கேன். இப்போ வர வர யாருமே அட்டேக்கிங் வரமாட்டாங்க. ஸோ எல்லாம் சர்வேனால பீக்கில் ஒருத்தனையும் காணோம். என்னடா இங்கே வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஸ்கிப்பு தான், சும்மா தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு இடையில எந்த இனிமே காணோம் அதனால தான். ஆனால் ஃபுல்லாக ஒரே மேட்ச் தான். மேலே அலைவு பார்த்தல உங்களுக்கே தெரியும், அதே பத்தலைவு. இப்போ பாருங்கள் இவளை, இவள் பாருங்கள் கண்ணு எடுப்பான், அதுக்குள்ளே நான் போட்டுறேன் அவளையே. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சிச்சு, அவ்வளோதான். சும்மா வேறு லெவலில் பண்ணி விட்டுருணும். எப்போவுமே இனிமேக்கு டைமே கொடுக்கக்கூடாதுங்கப்பா. இதுக்கு முன்னாடிக்குள்ளேயும் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வந்துருப்பான். இந்த பாருங்கள் ட்ராகனும் கிடச்சிருச்சு. சரி, நான் ட்ராகனும் எடுத்துக்குவேன். இது எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பிரச்சனையும் கிடையாது. டேஞ்சர் வேறு போட்டாங்களா, வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும். பாருங்கள் இப்போ வேறு லெவலில் இருக்கும். அடுத்த நாடா இங்கே உட்காந்துருக்க வேறு இடத்துக்கு போக போறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஏன்னா அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தேன், ரொம்ப நேரம் சுத்தினேன் எல்லா இடத்துக்கும். பட் அப்போ இனிமே இல்லை. சரிண்ணா இந்த இடத்துக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு எக்கச்சக்கமான பேர், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 kill இங்கே தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சும்மா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் இந்த பாருங்கள் ஒருத்தன் நாக்கா. சரி, அவனை எப்படி கொண்டுருவோம், பக்கத்தில் போய் ஏறுவோம், ஏறி போய் அடிப்போம்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒருத்தர் இருப்பான். ஸோ அதை நான் பார்த்துட்டு தான் க்ளோவல் போட போவேன். பாருங்கள் அடுத்து இங்கே எய்த் தாப்பில் ஒருத்தன் அவன் டீம்மேட்டு போல். ஸோ அவனுக்கு ரெண்டே அடி தான், ஏன்னா வெஸ்ட்டு கூட போடல போல எனக்கு தெரிஞ்சு.
ஸோ அதனால தான் ட்ராகனும் பயங்கர பலமாக இருக்கிறதுனால டக்குடுக்குன்னு ரெண்டு அடியில் போட்டாச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ராகனை வந்து இப்போ வெஸ்ட் போட்டு அடிச்சிங்கன்னா பவரை கம்மி பண்ணி விட்டானுங்க, என்னன்னு தெரில. முக்கியமான விஷயம் இப்போ பாருங்கள், க்ளோவால் ஏன் அப்படி போட்டானா, இப்போ இதே கீழே ஓசி கீழே எடுத்துருவானுங்க எவனாச்சும், க்ளோவாலை போட்டு வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் மெடிக்கிட்டு போட்டுக்கலாம் பொறுமையாக. ஸோ வந்து எப்போவுமே கில்லையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த பாருங்க, ஒருத்தன் டேமேஜ் பயங்கரமாக ஆகிட்டான், இதுக்கப்புறம் நான் இவனை போய் எங்கெங்கேயோ தேடுவேன், கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் வேணா வருவான்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ வேறு லெவலில் போகும் மேட்ச்சு பாருங்கள், தரமான மேட்ச் தான் அது, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயங்கரமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ பாருங்கள், ஐத்தாப்பில் ஒருத்தர் இருந்தானா, ஏடபிள்யூ மேட்ச் அடிச்சுக்கிட்டே இருந்தானா, அவன்கிட்ட நம்ம இங்கே பாருங்கள் விவரத்தை, வந்து அடிப்பான், க்ளோவால் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், பெரிய கோளாறு பண்ணிடுவேன் அடிக்க தெரியாமல் பயத்தில். ஸோ பாருங்க, ஆனால் கடைசியாக வெட்டிகமாக கொன்னாச்சு. கொன்ன உடனே இங்கே பக்கத்தில் வேறு ரெண்டு எனிமி இருக்கானுங்களா பாருங்கள், மெடிக்கிட்டு போடுவேன், பின்னாடிலேருந்து ஒருத்தன் அடிப்பான் பாருங்கள், அது ஏடபிள்யூமு. நல்ல வேலை அவன் புது பிளேயராக என்னன்னு தெரியல, குறி வைக்க தெரில போல், டக்குன்னு மிஸ் ஆயிரும். உடனே நான் ஓடிடுவேன் உஷாராக. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பேன், டக்குன்னு வேறு இடத்துக்கு ஸ்கிப் பண்ணி விட்ருவேன். ஸோ வந்து கோச்சுக்காதீங்க, ஏன்னா எனிமையே இல்லாமல் சும்மா ஓடிக்கணுன்னா உங்களுக்கே வெறுப்பாக வரும்ல. ஸோ அதனால தான் நானே ஸ்கிப் பண்ணினேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வேறு லெவலில் இருக்கும், லாஸ்ட்டில் அலைவு வேறு மூணுக்கு வந்துருச்சு. இப்போ அடிக்க போகிற அடியை மட்டும் பாருங்கள், ஒருத்தனுக்கு தரமாக ஹெட் உள்ள விட்றாங்கன்னு சும்மா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். அந்த வீட்டில் உட்காந்துருக்கான், பார்த்துட்டேன், ஸ்கோப் போட்டால் சிகப்பு கலரில் காமிக்குது, ஆனால் டக்குன்னு சுட முடியலை, அதுக்குள்ளே பையன் நவுந்துடுறான். இப்போ அந்த வீட்டிலேருந்து கீழே குதிச்சு உயிர் காப்பாற்றிக்கலாம்னு நினப்பான், ஆனால் செம ஹெட்டு பாருங்கள், இப்போ அடி வந்துருச்சு, அடி வந்துச்சு, அந்த அவ்வளோ தான் ஹெட்டு முடிஞ்சு. இப்போ லாஸ்ட்டு சீனே இப்போ தாங்க, இப்போ பாருங்கள், நான் பெரிய தப்பு பண்ணிடுவேன். ஸோ இந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க, ஒரே அளவு தான் இருக்குது பாருங்கள். M79 சரி, ஸ்கின்னு வந்துருச்சு, சரி நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம், யூஸே பண்ணலை ஸ்கின்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போன்னு ஒரு ஆர்வத்தில் எடுத்தேன். ஸோ வந்து கடைசியாக பெரிய தப்பு பண்ணிடுவேன் பாருங்கள், இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ தான் வீடியோ, என்னை கொன்றுவாங்க வந்து. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான், டேடா, பை பை.